ஸோ ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு போன் கேமிங் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போனோம் பார்த்தீங்கன்னா, இந்த வந்து மணி இன்ஸ்ட்ருமெண்டல் போட்டதுலேருந்து எதனாவது ஒரு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப அவளோட இருந்தேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சிருக்கோம் போது பார்த்தீங்கன்னா, பிஸ்ட் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, வேறு லெவலில் நம்ம டீமோட வந்து என்ட்ரி ஆகிட்டுருக்கோம். ஸோ என் கூட இருக்கிறது யார் யார் பார்த்தீங்கன்னா, நான் தௌஃபி சிவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு மாஸ்டர் ஒய்டி. ஸோ நாங்கள் வந்து ஏன்னா நாலு பேர் வந்து இறங்கிட்டோம். ஸோ ஒன்லி பிஸ்ட்டு மட்டும்தான், ஸோ எதுவுமே எடுக்க மாட்டோம். ஸோ ரூல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கன் யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ குளோவால் மட்டும்தான் போடணும், அதே மாதிரி பிஸ்ட்டு யூஸ் பண்ணணும். அப்புறம் எனிமிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வரணும். ஸோ அனீஸ்ட், அதாவது அந்த ஸ்டோரி பேஸ்டே தெரியும், அதே மாதிரி தான். ஸோ நம்மளை போட்டு தாக்கு தகுந்தாக வாங்க, நம்ம பார்த்தீங்கன்னா ஓடி போய் பிஸ்டெல்லாம் அடிச்சு வேற லெவல் பண்ணா இருக்கும். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, இந்த வேண்டாத இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீட் பண்ணி விட்டுடலாம். ஸோ தேவையான இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லோ பண்ணிடலாம். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன, ஸ்கிப் பண்ணிடாதீங்க மக்களே. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இப்போ வந்து என்ன நடக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழகாக லூட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ கன்று வந்து யாருமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ சில பசங்க பார்த்தீங்கன்னா கன் எடுத்துருவாங்க, டே தம்பே கன் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கன் யாருமே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க அவ்வளோக்கா வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, என் டீமால் வந்து ஒருத்தன் போயிடுவான், அதாவது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஒய்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு போயிடுவார். ஸோ அந்த சைடு போனால் பார்த்தீங்கன்னா எனிமி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பின்னாடி அவர் ஃபாலோ பண்ணிட்டு ஓடி வந்துடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபன் நடக்கும். ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீட் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடம் இருப்பீங்க, பட் அவங்களால பண்ண முடியாது. ஸோ சரியாக ரீச் கிடையாது. ஸோ அதான் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் வந்து அந்த சேலஞ்சை சொல்லுங்கள். ஸோ உங்கள் கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் வந்து, அதாவது அந்த சேலஞ்சு, ஸோ வேறு லெவலில் பண்ணி விட்டுலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிண்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனிமி நடக்கிற சவுண்ட் எதுவுமே கேட்கல. ஸோ சட்டார் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருந்தான் வாசலில், பீச்சைக்கார பையில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு அடிச்சு விட்டான். ஸோ அடிச்சு விட்டோம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே இறங்கிட்டேன். ஆனால் அவன் பண்ண நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைமில் வந்து கீழே டக்குன்னு இறங்கலாம். ஸோ நம்ம பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஹீல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டீம் ஒர்க்னு சொல்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நாக்க உடனே பின் வந்து ஹீல் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அதே மேட்டர் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓபி வந்து நாக் ஆகிட்டான் மேலே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்த தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபிஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிட்டோம், ரெண்டு பேரும் நாக் பண்ணிட்டோம், வேறு லெவல் பண்ணிட்டான். ஸோ அடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தௌஃபி வந்து கீழே வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்கான் சிவா. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஹீல் பண்ணியாச்சு. ஸோ அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டை கட்டாரில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரப்பை வச்சு செய்யணும் இல்லை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாமியாக வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் நாக் ஆகிட்டு எங்கேயோ ஓடி நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ டீம்மேட், அதாவது பார்த்தீங்கன்னா அவன் டீம்மேட்டு இருக்கான்னு தெரியல, சர்வை கை போல இருக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் என்ன டஃப்னு கேட்டிங்கன்னா 44 பேர் அப்படியே அலைவிலே இருந்தாங்க. ஸோ டோட்டலாக வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து 44 பேர் வந்து அப்படி டோட்டல் அலைவிலே இருந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து வேறு லெவல் நடந்திருக்கும். ஸோ நாங்கள் போய் அடித்தோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பாருங்கள். நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஓகே எல்லோரும் மேலே இறங்க, ஆனால் என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா யாரும் வந்து விட்டு பிரியக்கூடாது. ஸோ எல்லோரும் வந்து 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வெறும் ஃபிஸ்ட்டு மட்டும்தான். ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து அடி மிஸ் ஆனாலும் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அடிச்சுடலாம். எனக்கு என்ன பயனா, ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தால் கூட நம்மளால சமாளிக்க முடியும், பட் நாலு பேர் வந்து உள்ளே இறங்கிட்டாங்கன்னா ஒருத்தரோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக மாறிடும். ஸோ நான் ஒருத்தர் அடிச்சுட்டு இருந்தேன்னா மிச்சம் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் ரெண்டு பேரும் கிடச்ச வச்சுக்கோங்க, வச்சு அப்படி குத்து அமுச்சு விட்டுலாம். ஸோ கரெக்டாக வந்து நாங்கள் ஆடிட்டு இருந்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் நடக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனிமியை தேடி நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஸோ எங்கடா எனிமி எங்கடா எனிமி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சர்வே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் வந்து கில் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 44 பேர் இன்னும் அழிவிலே இருக்காங்க. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கேயுமே வந்து சர்வே பண்ண கிடையாது. ஸோ எங்கேயுமே ஒரு வீட்டில் வந்து உட்காந்து கிடையாது. ஸோ மூமெண்ட்லேயே தான் இருந்தோம். ஸோ வந்து மெயினான பிளேஸில் மட்டும்தான் சுற்றிட்டு இருந்தோம். பட் எங்கள் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா எனிமி படவே இல்லை. என்னென்னு தெரில, அவங்க நல்ல நேரமா இல்லை எங்களோட கெட்ட நேரமாக தெரில, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிலே படவே இல்லை கடைசி வரைக்கும். அதை கடைசி வரைக்கும் சொல்ல முடியாது. ஸோ இந்த ரெண்டு மூணு கொஞ்சம் நேரத்தில் தான் மட்டும்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெடிக்கேட் க்ளூவால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ எனிமி பார்த்தா மட்டும் கரெக்டாக வந்து அடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஸோ இந்த சில இடத்துல, அதாவது ரெண்டு மூணு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல வந்து கொஞ்சம் சொதப்பி இருக்கும். ஸோ என்ன சொதப்பு கேட்டிங்கன்னா தனியாக போயிடுவாங்க. ஸோ அது ஒரு இதுதான் மிஸ்டேக் தான். பட் நாங்கள் கடைசியில் வேறு லெவலில் அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பசங்க வந்து தெரிவி விட்டுருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி வந்து ஹல்க் ஆகிடுவான். ஸோ நான் வந்து அயன்மேன் ஆகிடுவேன், தோனி ஸ்டாக் ஆகிடுவேன். ஸோ இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா சிவா வந்து கேப்டன் அமெரிக்கா. பா சிவா வந்து என்ன கேரக்டர் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா சிவாவுக்கு வந்து நம்மளோட இது யார் பார்த்து உக்காண்டா, ஐயோ மறந்துருச்சே. ஸோ ஓகே உக்காண்டா இருப்பார்ல அந்த லீடரு, அவர் வச்சுக்கோங்க. ஸோ அவர் பேர் தான் பேந்தரா என்னன்னு தெரில. ஸோ இப்போ சமீபத்தில் கூட ரிப்பானாரு. ஸோ அவரை வச்சுக்கோங்க, ஏன்னா சிவாவை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து இமோட் போட்டு டான்ஸ் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைண்ட் வந்து நம்ம கூல் பண்ணிட்டு இருப்போம். பட் நம்ம அந்த உக்காண்டா வந்து அந்த லீடர் வந்து எனக்கு பேர் ஞாபகம் இல்லையா, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பேந்தர் அதான் அந்த பூனை மாதிரி வேஷம் போட்டுருப்பார், அவர் வந்து நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதான் இப்போ வந்து சிவாவோட கேரக்டர். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவா சொல்லாமல் மஸ்டா ஏ எனிமி வரான் எனிமி வரான்னு சொன்னால் பட் எந்த டிஸ்டன்ஸில் வரானே சொல்லல. ஸோ அது ஒரு இது எங்கே வரானே தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சாமியாக நடக்கும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஒயிட் வந்து வேறு லெவலில் சாமியாக பண்ணிட்டுருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா சிவா நாக்கு அவ்வளோ தான். பார்த்தீங்கன்னா சிவா வந்து வெளியே நாக் பண்ணிட்டாங்க. ஸோ வெளி போருக்கில் பார்த்தீங்கன்னா அதை வந்து கில் எடுத்துட்டான். ஸோ பயத்தில் வந்து கில் எடுத்துட்டான். ஸோ வெளியே போருக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் ஒயிட்டி ஃபிஸ்ட்லேயே அடிச்சு வேறு லெவலில் தரமாக பண்ணிட்டாரு. ஸோ ஓபி சொல்லிட்டான் அத்தான் வெளியே போகாதீங்க, வெளியே ஸ்குவாடே ஓடி வந்துட்டுருக்காங்கன்னு சொன்னோன்னே ஒரு நானும் யோசிச்சு ஓகே வேணா அடிச்சிடலான்னு சொன்னேன். பட் அவங்க வந்து வேணா நாலு பேர் ஓடி வந்துருக்காங்க, வேறு ஸ்குவாடு வேறு அங்கே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரெண்டு ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அங்கே இருக்குது. ஓகே இங்கேருந்து கிளம்பிடுற கைப்பில் அப்படின்னு ஓடியாச்சு. ஸோ ஜோன் முடிஞ்ச வரைக்கும் ஜோனுக்குள்ளே போயிடலான்ட்டு. ஸோ இப்போ நான் ஏன் சிவாவை சொன்னேன் எல்லாத்துக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பயபுள்ள அவுட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் மட்டும்தான் வந்து டோட்டல் அலைவில் இருக்கும். ஸோ நானே தௌபி மாஸ்டர் ஒயிட்டி மூணு பேர் மட்டும்தான் இருக்கும். சாரி மூணு பேர், ஐயோ வாய்ஸ்லாம் வளருது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மூணு பேர் அலைவில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தரமாக ஒருத்தர் வந்து நிற்பான் பாருங்கள். ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒரு வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லேண்ட்மைன் யூஸ் பண்ணலாமே. ஸோ லேண்ட்மைன் அடிக்கிறக்கானதே கிடையாது. ஸோ அவன் வந்து மேலே ஏறுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் தாறுமாறாக செம்மையாச்சிருந்தாங்க. ஒன்று ரெண்டு ஸ்குவாட் கிடையாது, மூணு நாலு ஸ்குவாட் இருக்குது. ஸோ சிக்குனா சின்னாப்பின் ஆகிடுவான். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே உட்காந்துட்டோம். ஸோ வெளியே போகல, வெளியே போனால் நம்ம கதையை கந்தல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே இருந்தோம். ஸோ இந்த இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஜஸ்ட் ஒரு 1.5 நிமிஷம் தான் என்னமோ ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்குள்ளே வந்து சுற்றிட்டு அந்த வெளியே போனோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நம்மளை தரமாக ஓசிகள் அடிச்சு விட்ருவாங்க. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் வந்து வெயிட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் நடக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில், அதாவது ஸ்டெப்ஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனிமி வந்துருவான். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவன் நமக்கு மேலே இருப்பான், ஏறி போய் தடார்னு கீழே குதிச்சிருவான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்டு போட ட்ரை பண்ணான் பட் அவன் வந்து கீழே குதிச்சிட்டான். ஸோ சொல்லிட்டாங்க டே கைப்புள்ள தனியாக மாட்டிட்டான் வாடா வாடா அப்படின்ட்டாங்க. ஸோ நானும் ஓடினேன், பயப்புள்ள வீட்டை சுற்றி சுற்றி ஓடிட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ரைட்டில் ஓடிட்டான். ஸோ ரைட்டில் ஓட்டா பார்த்தீங்கன்னா அவனும் திருப்பி நம்மளை வந்து அடிக்க கிடையாது. இதுக்கு வந்து அவன் ப்ரோ பிளேயர் தான். ஸோ ட்ராகனை கீழே வச்சிருக்கான். ஸோ ப்ரோ பிளேயர் நம்பணும். ஸோ டபுள் பேர் ஸ்கின் எல்லாம் வச்சிருக்கான். ஸோ ப்ரோ பிளேயர்னு நம்பி தான் ஆகணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்ட அவன் ஓட்ட நான் ஓட அவனோட டீம் மேட்லாம் ஓடிட்டே இருந்தான். ஒரு கன்னு மட்டும் வச்சுக்கோங்க, டப்புன்னு அடிச்சு ஒன் டேப் அடிச்சு குளோவில் போட்டுருக்கலாம் அவனுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பையப்புள்ள என்ன நினச்சான்னு தெரியல, இப்போ தான் பார்த்தான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்போ திரும்பி அடிச்சுனா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே அடி சட்டாரம் ஒரு அடிச்சாச்சு. ஸோ அங்கேயே ஆல்ரெடி பாதி அடி வாங்கிடான் நம்ம கிட்டே இருந்து. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அடியில் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு அடிச்சு டேப்பிங் அடிச்சு நாக் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படுத்துருங்க படுத்துருக்கேன் அப்படின்ட்டாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு இப்போ தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ நல்லது. ஸோ ஜோன் குள்ள போயிருந்தா பார்த்தீங்கன்னா செம்மையாக மாட்டி சிக்கியிருப்போம். ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான டைம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவெஞ்சர்ஸ் அசம்பிள் ஆகிற நேரம் வந்தாச்சு. ஸோ நம்ம அயன்மேன் ஆகிறதும் ஹல்க் ஆகிறதும் ஸோ இப்போ அது நடக்கும் பாருங்கள். ஸோ வேறு லெவலில் ஃபன் நடக்கும். ஸோ நாங்கள் ஒன்று ஏறி ஜோன் அதாவது ஜோனுக்குள்ளே ஓடிருந்தோம்னால் கதையே வேறு மாதிரி போயிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அழிவில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னா டோட்டலாக 8 பேர் இருக்காங்க. ஸோ நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் 4 ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஏறிட்டாங்க. ஸோ நம்ம காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக தெரியும். ஸோ கலரெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாகவே தெரியும். ஸோ இந்த என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஒயிட் அவர் சொல்லிட்டாரு, ப்ரோ எந்திரிக்க வேணாம் எந்திரிக்க வேணாம், ஓரளவுக்கு பொறுமையாக இருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜோன் வந்துகிட்டே இருந்துச்சு, நம்மளுக்கு எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. ஸோ அலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 8 பேர் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வம் மாதிரி ஒரு ஸ்குவாட் வந்து நம்மளை வந்து காப்பாற்றி விடுவாங்க. ஸோ அடிச்சுட்டே இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு ஓடிடுவோம். ஸோ அப்படி டைவெர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடுவோம். பட் மாஸ்டர் ஒயிட்டி பார்த்தீங்கன்னா அவர் லாங் அங்கே தூரமாக ஓடிடுவார். ஸோ நம்ம செத்து போனால் நான் சொல்லிட்டேன் ப்ரோ கிட்ட வந்து செத்து போனாலும் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பூயை அடித்தே ஆகணும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆயாச்சு. ஸோ க்ளூவால் பார்த்தீங்கன்னா அதான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பார்த்தீங்கன்னா சுற்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்துட்டேன் நான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையபுள் வந்து ஒரு வேலை பண்ணிடுவான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 பேர் இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அடிச்சு விட்டான். அவ்வளோதான் தலைவர் அவரும் நாக்கு அதாவது லாக் ஆகிடுவார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேறு லெவலில் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அடிக்க வந்துட்டாங்க. ஸோ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ நோ கன் சேலஞ்ச் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ உடச்சி பிறகு வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ எதுவுமே வெளியே கிடையாது. ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா வெளியே போக முடியல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ அலை இன்னும் பார்த்தீங்கன்னா என்னைய தௌஃபியுமே சேர்த்து, அதாவது என்னைய தௌஃபினா 3 பேர் இருக்காங்க. ஸோ நான் தௌஃபி அப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஒயிட்டி. ஸோ மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 3 பேர் அழிவு இருக்காங்க. நான் குளோர் ஒடிக்கு ட்ரை பண்ணானால வெளியே வர முடியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஸோ தௌஃபியும் மாஸ்டர் ஒயிட்டியும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம குளோவாலுக்குள்ள சிக்கினாலும் ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து வேறு லெவலில் அடித்து தரமாக பண்ணிட்டாங்க. ஸோ ஃபிஸ்ட்டு சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா அசெட் பண்ணி வேறு லெவலில் பண்ணியாச்சு. ஸோ நான் 2 கில் பண்ணியிருப்பேன், மாஸ்டர் ஒயிட்டி 2 கில் பண்ணியிருப்பாரு, ஓபி தௌஃபி 1 கில் பண்ணியிருப்பாரு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபிஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் அடிச்சிருப்போம். ஸோ கைஸ் இந்த பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி. இது மாதிரி உங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சு வச்சுக்கோங்க. சேலஞ்ச் ப்ரோ நானும் நிறைய சேலஞ்ச் பண்ணுவோம் ப்ரோ, ஐடியா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க, நீ ஒன்றும் பண்ண வேணா கமெண்ட்டில் போய்ட்டு உங்கள் சேலஞ்ச் என்ன சேலஞ்சோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் யார் பண்ணாத சேலஞ்ச் இல்லை பண்ண சேலஞ்சாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எங்கள் கூட சேர்ந்து வந்து பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.